சுவாசம் 33 அதிகாரத்துல 29 வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேலே நீ பாக்கியவான், ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட என் ஜனமே நீ பாக்கியவான். ஆண்டவர் சொல்றாரு, ரட்சிக்கப்பட்ட என் ஜனமே நீ பாக்கியவான். இஸ்ரவேலே நீ பாக்கியவான், ஏன்னா நான் உனக்கு என்னவா இருக்கிறேன், சகாயம் செய்கிற கேடகமாக, மகிமை பொருந்திய பட்டயமாக இருக்கிற, உனக்கு ஒப்பானவன் இந்த பூமியில ஒருவனும் இல்லை. அந்தளவாய் தேவன் நம்மளை பாக்கியவான்களாய் உயர்த்தி இருக்க நீங்களும் நானும் என்ன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? பாக்கியவான்களாய் வாழ்கிறோமா? வேதம் சொல்லுகிறது, என்னுடைய ஜனம் பாக்கியமான வாழ்க்கை வாழணும். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம், சங்கீதம் 142:15 வாசிக்கலாம். கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. அல்லேலூயா! ஏன் நீங்களும் நானும் பாக்கியமா இல்ல? நீங்களும் நானும் கர்த்தரை தானே தெய்வமா கொண்டிருக்கிறோம், ஏன் பாக்கியம் இல்ல? ஏன் நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படல? ஏன் நம்ம தொழில் ஆசீர்வதிக்கப்படல? ஏன் நம்ம வியாபாரம் ஆசீர்வதிக்கப்படல? வேதம் சொல்லுகிறது, பாக்கியமான்கள், கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளதுன்னு நம்மளை குறித்து வேதம் நிறைய பாக்கியவான்கள், பாக்கியவான்கள், பாக்கியவான்கள் சொல்ல, அபாக்கியமான வாழ்க்கையை வாழ்கிறோமே ஏன்? சபையை குறித்து சொல்லுகிறார், சபையே லவாதிக்கா சபையே, நீ நிர்பாக்கியம் உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்கிறாய். ஏன் சபை எப்படி இருக்கணுமா? பாக்கியம் உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழும். ஆனா எப்படி இருக்குதா சபை? நீ நிர்பாக்கியம் உள்ளவன், நீ பரிதவிக்கப்பட்டவன், நீ தரித்திரன், நீ குருடன், நீ நிர்வாணி. ஏன்? நீ குளிரும் இல்லாம அனலும் இல்லாம வேதுவெதுப்பான வாழ்க்கை வாழ்கிறபடியால் உன் வாழ்க்கையில நிர்பாக்கியம், உன் வாழ்க்கையில தருத்துரம், உன் வாழ்க்கையில பரிதவிக்கப்பட்ட நிலை, ஆவிக்குரிய ஜீவியத்துல நிர்வாணியாய் இருக்கும். வேதத்தை வாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் வேதம் மூலமையா எழுதியிருக்க இங்க சபையை குறித்து ஆண்டவர் சொல்கிறார், நீ நிர்பாக்கியம் உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறாய். ஏன் ஏன் நிர்பாக்கியம் உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறோம்? ஹலேலூயா, ஹலேலூயா! எப்படி வாழ வேண்டும் என்று கர்த்தர் கிறிஸ்தவர்களை எதிர்பார்க்கிறார், நம்ம எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ரட்சிக்கப்பட்ட என் ஜனம், ஜெபிக்கிற என் ஜனம், வேதம் வாசிக்கிற என் ஜனம், என் ஜனம் எப்படி இருக்கான்? என் ஜனம் சிறைப்பட்டு போயிருக்கிறார், என் ஜனம் சிறைப்பட்டு போகிறார்கள், என் ஜனம் கனமுள்ளவர்கள் ஆனால் பட்டினியினால் தோய்ந்து போகிறார்கள், என் ஜனம் தாகத்தினால் நாவ் வறண்டு போகிறார்கள். ஏன் கர்த்தருடைய ஜனங்கள் பாக்கியம் உள்ள வாழ்க்கை வாழணும்? அநேகருக்கு கொடுக்கிற அளவுக்கு நம்ம பாக்கியம் உள்ள வாழ்க்கை வாழ வேண்டிய கர்த்தருடைய ஜனம் சிறைப்பட்டு போய் கிடக்கு. ஏன் சிறை? ஏன் இன்னைக்கு பாக்கியம் உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டிய கிறிஸ்தவர்கள் அபாக்கியம் உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறோம் தெரியுமா? அஜாக்கிரதையான கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா, அல்லேலூயா! இன்னைக்கு ஏன் நம்ம பாக்கியவான்களா மாற முடியல தெரியுங்களா? கர்த்தருடைய ஜனமாக இருந்த போதிலும், ரட்சிக்கப்பட்ட ஜனமாக இருந்த போதிலும், ஜெபிக்கிற ஜனமாக இருந்த போதிலும், வேதம் வாசிக்கிற ஜனமாக இருந்த போதிலும், நீங்களும் நானும் அபாக்கியவான்களாய் வாழ்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? அஜாக்கிரதையான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறோம். அல்லேலூயா! ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன காலத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? கடைசி சுற்றுல நின்று கொண்டிருக்கிறோம். இந்த கடைசி சுற்றுல ஒரு கிறிஸ்தவ ஜாக்கிரதை உள்ள வாழ்க்கை வாழணும். ஆனா கிறிஸ்தவர்கள் அஜாக்கிரதை உள்ள வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா! வேதம் சொல்லுகிறது, அசதியா இராமல் ஜாக்கிரதையா இருங்கள். சில வசனங்களை வாசிக்கலாம், எது எதுல நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும்னு வேதம் சொல்லுதுன்னு. 1 பேதுரு 4:7 ஒரு கிறிஸ்தவன் எந்த காரியத்துல ஜாக்கிரதையா இருக்கணும்னு எழுதப்பட்டிருக்கு. எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் நீ தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருந்து ஜபம் பண்ணுகிறதுல ஜாக்கிரதையா இருங்கள். ஆண்டவர் எதுல ஜாக்கிரதையா இருன்னு சொல்றாரு? சமைக்கிறதுல ஜாக்கிரதையா இருங்க, கணவனை டயத்துக்கு டியூட்டிக்கு அனுப்புறதுல ஜாக்கிரதையா இருங்க, பிள்ளைய டயத்துக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறதுல ஜாக்கிரதையா இருங்க. இதுல எல்லாம் ஜாக்கிரதையா இருக்கிற நம்ம ஜபத்துல ஜாக்கிரதையா இருக்கிறோமோ, எவ்வளவு அஜாக்கிரதையான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறோம். அதனாலதான் அபாக்கியம் உள்ள வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாக்கியவான்களாக வாழ முடியல. எவ்வளவோ முயற்சிக்கிறோம் ஆனா முன்னேற முடியல, எவ்வளவோ பிரயாசப்படுகிறோம் ஆனா உயர்த்த முடியல. ஏன்? அஜாக்கிரதையான கிறிஸ்தவ வாழ்க்கை. ஜப நேரம் இல்லாதவர்கள் எத்தனை பேர், ஜபிக்க இடம் இல்லாதவர்கள் எத்தனை பேர், ஆண்டவர் தூக்கப்படுகிறார். ஜபிக்க வேண்டிய நேரம் இது, கிரயம் கொடுத்து ஜபிக்க வேண்டிய நேரத்துல எனக்கு ஜபிக்க நேரம் இல்லைன்னு சொல்றோம். அசதியா இருக்கிற நேரம் இது அல்ல. அசதியா இராமல் ஜபம் பண்றதுல ஜாக்கிரதையா இருங்கள். ஜபத்துல ஜாக்கிரதை இல்லாததுனாலதான் நிர்பாக்கியம் உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து